அப்போ அந்த கிழக்கிலிருந்து அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் அவங்க இயேசுவை தேடி வர்றாங்க. அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அதன் மூலமாக தாவீதின் மைந்தன் பிறப்பார் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அது ஒரு தனி சப்ஜெக்ட்ஸ். ஆனாலும் அவங்க தேடி வர்றாங்க. ராஜாட்ட போய் ராஜா கிங் தானே அப்படின்னோடனே அவங்க அரண்மனைக்கு தேடி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல கடவுள் வரலாற்றை மாற்றுகிறார். இப்போ கேட்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் வரலாற்றை மாற்றுகிறார். ராஜாக்கள் அரண்மனையில் பிறக்கிறதில்லை, ராஜாக்கள் சாதாரண இடத்தில் பிறக்கிறார்கள். அரண்மனையில் பிறந்து ஒருவன் ராஜாவாகிறது ஒரு மேட்ரே கிடையாது, ஆனால் சாதாரண இடத்தில் பிறந்து ஒருவன் ராஜாவாய் மாறுவதுதான் பெரியது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்போடுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. அப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தன் செல்வந்தன் ஆகணும்னா அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய ராஜா வீட்டில் பிறந்தால் தான் அவன் வந்து செல்வந்தன் ஆக முடியும்லாம் கிடையாது. எங்கே போட்டிருக்கு பாருங்க, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அப்படின்னா என்ன, சிறையிலிருந்து கூட அரண்மனைக்கு போயிட முடியும். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்பது அல்ல உங்கள் வாழ்வை தீர்மானிக்க போகிறது. உங்கள் வாழ்வை எது தீர்மானிக்குதுன்னா, எங்கே நீங்கள் பிறந்திருந்தாலும் கத்தரை நம்பி நான் எங்கே போக போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் ராஜா வீட்டில் பிறந்து ஏழை அவர் ஒன்று பாருங்கள், சில வீட்டிலலாம் பாருங்கள் பணக்காரன் அப்பா இருப்பார் ஆனால் பையன் வந்து ஒன்றும்லாம் போயிடுவான். ஆனால் சில இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய பேக்ரவுண்டோ பின்னணியோ இருக்காது ஆனால் அவன் உயர்ந்துடுவான். அப்போ சில பேருக்கு ஒரு நம்ம பாருங்கள் நம்ம சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. உலகத்திலே பெரிய செல்வந்தராக இருக்கிற பில்கேட்ஸ் அவர் சொல்கிறாரு, ஏழையாக நீ பிறந்திருக்கலாம் அது ஓன் தப்பு கிடையாது, ஆனால் ஏழையாக செத்தனா அது ஓன் தப்பு தான் அப்படிங்கிறார். எப்படி பாரு, சரி பிறந்துட்டோம் ஒரு சாதாரண குடும்பத்தில், ஆனால் அதிலே மாட்டுக்கொழுவத்தில் பிறந்தால் மாட்டுக்கொழுவத்திலே கிடக்கணும்லாம் கிடையாது, அங்கேருந்து மேலே போயிடலாம்.